அஸ்லாம் வலைக்கும். குவைத்தில் வந்து ஹவளி சால்மி ஏரியாவில் பழதியாலேருந்து செக்கிங் போகிறாங்க. அந்த ரோடு சைடு ரொம்ப நாளாக வண்டி நிப்பாட்டி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி வண்டிக்கெலாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போவாங்க. அது குறிப்பிட்ட காலம் கொடுப்பாங்க. அந்த காலத்துக்குள்ளே அந்த ஓனர்ஸ் வந்து அந்த வண்டி எடுக்காட்டி வண்டியை வந்து பழதியாக தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பழதி ஆஃபீஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து 5 வரைக்கும் இது வரைக்கும் 45 வண்டி தூக்கிட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் செக்கிங் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து முபாரக் சூக்கில் தீபத்து நடந்துச்சுலாம், அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 17% வரைக்கும் கடைகள் எரிஞ்சு நாசமாக போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைகள் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து அந்த முபாரக் சூக்கிலிருந்து கோரிக்கை வைக்கிறாங்க போராட்டம் மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சம்மந்தப்பட்ட அறிக்கைகள் வந்து எங்களுக்கு கடையை வந்து திருப்பி ஒழுங்காக செஞ்சு தரணும் பழையபடி அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து பழமையான குவைத்து வரலாறை சொல்கிற மாதிரி ஒன்று சூக்குங்கிறதுனால அந்த கடைகள் வந்து இடிக்காமல் பழையபடி கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. முபாரக் சூக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப 100 வருஷத்துக்கு பழமையான இது. அது மாதிரி அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது முபாரக் ஸ்கூல்னு சொல்லிட்டு, அதை பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 1911 தான் கட்டியிருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த முபாரக் சூக்கை பொறுத்தவரை வந்து எல்லா குவைத்துக்குமே அந்த வரலாறு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பேப்பரில் வந்திருக்கு. இங்கே வந்து கத்ரா அப்புறம் லேடிஸ் துணிமணிகள், புர்கா, டேட்ஸு, நட்ஸு, ஃபிஷ்ஷு, மீட்டு, ஸ்வீட்டு, பெர்ஃப்யூமு, அப்புறம் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குவைத்தில் வந்து இந்த டாக்டர்ஸ், ஆஸ்பத்திரி, அப்புறம் ஃபார்மஸி இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா முபாரக் சுக்குற ஒரு கடையில், பெர்ஃப்யூம் விற்கிற கடையில் தான் இந்த ஹவாச்சும்பாங்களா அந்த கடையில் வந்து மூலிகை வச்சு இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பழமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை மாதிரி இங்கே நான் முனிசிபாலிட்டிலேருந்து சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. அதை வந்து இவங்க இப்படி கோரிக்கை, மக்கள் கோரிக்கை வச்சாலும் முனிசிபாலிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குவைத்தோடைய பாரம்பரியம் அந்த வரலாறுலாம் பாதுகாக்கணும், வந்து இந்த கடையெல்லாம் எடிக்கக்கூடாது, பழையபடி அதை வந்து சரி பண்ணி இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து தீப்பிடிக்காத அளவுக்கு திரும்ப கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாமே சேரணும், ஏன்னா பழதியாக மத்த முடியாத மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸு அப்புறம் நேஷனல் கவுன்சில் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழதியாலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ஓமன் நாட்டு செய்தி, ஒரு செய்தி இந்த குவைத் பக்கத்தில் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமனில் வந்து முஸ்லீம்கள் பொது இடங்களில் வந்து நோன்பு பிடிக்கிற காலத்தில் வந்து வெளியிலேருந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு 2 தண்டனை, ஒன்று ஜெயில் தண்டனை இல்லாட்டி அபராதம் விதிக்கப்படும், 5 ஓமன் ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. இது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கிடையாது, ஏன்னா முஸ்லீம்களுக்கு தானே இது நோன்பு கட்டாயங்கிறனால அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டோம், முஸ்லீம்களை அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம்களுக்கு வந்து நோன்பு விடுறதுக்கு வந்து அதாவது நோன்பு கடமை விடுறது விடவே கூடாது. என்ன ரீசன் கூடலாம் பார்த்தீங்கன்னா பயணம், அப்புறம் உடல்நல சரியில்லை, இந்த மாதவிடாய் காலம், இந்த மாதிரி காலகட்டத்தில் மட்டும்தான் விடுறதுக்கு அனுமதி இருக்குது, மிச்ச நேரம் அந்த மாதிரி முஸ்லீம்கள் விடுறது அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து பேப்பர் செய்தியாக வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அல் ஜரீதாங்கிற பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு வெளிநாட்டினரை பற்றி. அதை வந்து குவைத் டைம்ஸ் வந்து அந்த நியூஸுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களும் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டினர் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால குவைத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ரொம்ப காலமாக பேசப்பட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குவைத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 46 லட்சம் பேர் வரைக்கும் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினர் வந்து 32-33 லட்சம் பக்கம் இருக்கிறாங்க நிற்க மாட்டேன். குவைத்திங்க வந்து 12 லட்சம் அந்த மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 70% வந்து வெளிநாட்டினர் தான். இதனால் வந்து குவைத்துக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் ஏற்கனவே மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க பேசுகிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெளிநாட்டில் அதிகமாக இருக்க அந்த மாதிரி பேசுகிறது வந்து மக்கள் மனசில் வந்து இவங்க விஷத்தை வந்து விதைக்கிறாங்க, மூளைகளை விஷத்தை விதைக்கிறாங்க, இவங்க எண்ணங்களை அவங்க மேலே வந்து திணிக்கிறாங்க. வெளிநாட்டினர் இருந்தாலும் வந்து குவைத் வந்து கட்டி எழுப்புறதுல முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தான், ஏன்னா குவைத்திங்க அவ்வளோ வேலை செய்கிறதில்லை, வெளிநாட்டினர் தான் வந்து பாலம் கட்டுறதுனால எல்லாமே அவங்க சப்போர்ட் தான், எல்லாமே குவைத்துடைய தூண்கள் அப்படி சொல்கிற அளவுக்கு அவங்க வேலைகள் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி நாட்டை விட்டு இந்த டெர்மினர்ஸ்ன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நீக்கி அனுப்புகிறாங்களா குவைத்து வேலைக்கு வந்துடுது. இது வந்து வெளிநாட்டில் வந்து மிகுந்த மன வருத்தத்தோடு தான் அவங்க வேலையை விட்டு போகிறாங்க, நாட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்லி, திறமையான ஆட்களை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டு திறமையற்ற ஆட்களை வேலையை நியமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆட்களை போல வெளியேற்றும் போது ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆள் குறைஞ்சி, இப்போ கட்டுமான துறை தான் இருக்குன்னா இடையில கூட அந்த செய்தி பேப்பரில் வந்துச்சு. ஆட்கள் போலாம் வெளியேறதுக்கப்புறம் ஆட்கள் குறைஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சம்பள உயர்வு அதிகமாக வரும்போது வந்து அது குவைத்து பாக்கெட்டில் தான் கை வைக்குது. அதனால் அந்த மாதிரி செய்யும்போது
கூட கொஞ்சம் தான் செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி பேப்பரில் வந்திருக்கு. அதை மாதிரி ஒரு குர்ஆன் வசனத்தையும் குர்ஆன் வசனத்தையும் போட்டு அந்த செய்தியை முறிக்கிறாங்க. என்ன பார்த்தீங்க, 68:36 வசனத்தில் உங்களுக்கு என்ன நேர்ந்தது, நீங்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். அதையும் சேர்த்து போட்டு இந்த மாதிரி இனவர் இருக்கக்கூடாது, அதாவது ரேசிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளிநாட்டுன்னு விரட்டுறதை வந்து ரேசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ஃப் நாட்டில் குவைத் ஒரு முத்து மாதிரி இந்த மாதிரி இப்படி மாறிட்டு வருது. இவங்க முன்னாடி அப்படின்னா வந்து நல்ல பண்பு நிறைஞ்சவங்களாட்டு பெரிய மனப்பான்மையோடி அப்புறம் வந்து மன தூய்மையோடு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மனலாம் மாறிட்டே வருது ஒரு சிலவங்கள்ட்ட. அது வந்து மக்கள் ஒரு சில மக்கள் வந்து விரும்பாட்டாலும் இவங்களை ஆதரிக்கிற மாதிரி வர வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுற மாதிரி குவைத் டைம்ஸ் வந்திருக்கு.